பாப்பு கவனிடா கண்ணா நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு 0.5 மற்றும் பிக்கான நிகழ்தகவு 0.3 ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கணக்க கரெக்டா படிக்கணும். இப்ப கவனிங்க, மறுபடியும் ஒரு தடவை. அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க, கணக்க ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா படிச்சுப்பாரு அப்படின்வாங்க. இப்ப பா, 2வது தடவை எப்படி பிரிச்சு படிக்கிறானா, நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு. நிகழ்ச்சி ஏவ நம்ம எப்படி குறிப்பிடலாம் சொல்லுங்க பாக்கலாம். பி ஆஃப் ஏ இல்லையா, அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 0.5 கரெக்டா. அடுத்தது மற்றும் பிக்கான நிகழ்தகவு. பிக்கான நிகழ்தகவுன்றது என்னது, பி ஆஃப் பி. சரியா, இங்க கமா போட்டுக்கலாம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.3 இப்ப எழுதியாச்சு. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில், நான் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னாலே என்ன வராதுன்னு சொல்லியிருக்கேன், ஏ வெட்டு பி வராது. அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்றது 0. அதே மாதிரி சொன்ன மெல்ல மலருமானவர்களுக்காக அப்படி வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்முலாவ மொதல் எழுதிடலாம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. ஏன் அந்த மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி நான் எழுதல, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இல்ல மிஸ் நான் அது எழுதிக்கிறேன்னு சொல்ற குழந்தை நீ என்ன பண்ணிக்கோ, பி ஆஃப் ஏ விட்டு பி எழுதிக்கோ. ஆனா இந்த இடத்துல உனக்கு என்னதான் வரும், 0 வரும். அதனால நீ எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மட்டும் எழுதிக்கோ. இல்ல மிஸ் எனக்கு எடுத்த உடனே இது ஞாபகத்துக்கு வரல, இப்படி எழுதிட்டு அப்புறம் கூட அடுத்த ஸ்டெப்ல எழுதுறா, எழுது தப்பு கிடையாது, அதனால எழுதலாம். சரியாடா கண்ணா. அடுத்தது இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்க முடியும். பி ஆஃப் ஏ எவ்வளவு, 0.5 பிளஸ் பி ஆஃப் பி எவ்வளவு, 0.3. இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், கூட்டணும். நான் தான் சொல்றேன்ல திரும்ப திரும்ப, மிஸ் என்னால் டைரக்டா அப்படி கூட்ட முடியாது மிஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கே போகாத, பரவாயில்ல 5 3 கூட்டினா என்ன, 8.8 வைக்க மறக்க கூடாது. அடுத்து என்னது, 0. அப்ப என்னது, 0.8. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது, இப்ப பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கிடைச்சிருக்கு, பி ஆஃப் ஏ யூனியன் பி கிடைச்சிருக்கு. அடுத்தது கவனி இடிகண்டு, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏயும் பியும் நிகழாமல். என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னு பாரு, நிகழாமல். அப்ப ஏ நிகழலைன்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ டேஷ். என்னது, ஏ நிகழலைன்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏ டேஷ். பி நிகழலைன்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் பி டேஷ். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஏயும் பியும்னா இந்த இடத்துல என்ன வரணும்னா, வெட்டு ரைட்டா. ஏன்னா ஏ மற்றும் பி, அந்த ஏயும் பியும்ன்றதுல என்ன மறைஞ்சிருக்குது, மற்றும்ன்றது மறைஞ்சிருக்கு. அப்ப உனக்கு என்ன வேணும்னா, பி ஆஃப் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறோம், பி ஆஃப் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். புரியுதாடா கண்ணா, ஏயும் நிகழாமல் மற்றும் பியும் நிகழாமல், அதுதான் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. இதுல இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்க, இது இதுவும் அப்படிதான், கணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்காடா கண்ணா, என் ஆஃப் புரியுதா, ஏ டாஷ் புரியுதா புரியலையா, என் ஆஃப் கவனிங் கவனிங் இப்படி கூட வச்சுக்கலாம், ஏ டாஷ் வெட்டு பி டாஷ் அப்படின்றத என் ஆஃப் வேணா முதல் விதி எழுதிக்கலாம், வெட்டு பி டேஷ். நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ்னு எழுதுவோம், ஞாபகம் இருக்கா இல்லையா, ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். சரியாடா கண்ணா, அதை தான் இப்ப இங்க எழுத போறோம். என்னன்னு எழுதிக்க போறோம் நம்ம, பி ஆஃப் ஏ
சேர்ப்பு பி த ஹோல் டாஷ். இப்ப இது தெரியலனா கூடாதா கண்ணு? இல்ல மிஸ் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரல மிஸ் அப்படின்னாலும் இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க, கண்டிப்பா நீ இந்த கண்டுபிடிச்சதை இங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஏ சேர்ப்பு பியா, அப்ப ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றேன் இல்ல மெல்ல மலர் மாணவர்களுக்காக இந்த குரூப், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதனால பி ஆஃப் ஏ டாஷ் வெட்டு பி டாஷ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனிங்க, P of A' equal to 1 minus P of N படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்படி இல்லாட்டினா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, P of A plus P of A' equal to 1. அப்ப என்னது P of A' equal to 1 minus P of A? தெரியலன்னா அந்த தொடக்க ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணிக்கோ, ஆன் த ஸ்பாட்ல நீ என்ன பண்ணிக்கலாம் வருவிச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி இங்க எழுதும் போது இங்க என்ன எழுதும், 1 minus P of ஏ சேர்ப்பு பி எழுதும். ஏன்னா இங்க என்ன டாஷ் இருக்கு, ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ் இருக்கு. இங்க ஏ இருந்ததுனால ஏ டாஷ், இங்க என்னது ஏ சேர்ப்பு பி த ஹோல் டாஷ் இருக்கிறதுனால ஏ சேர்ப்பு பி, இங்க என்ன இருக்குது ஏ டாஷ் அப்படின்னு இருக்கிறதுனால ஏன் எழுதணும். இப்ப ஒண்ணு கழித்தல் பி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, 0.8 ரைட்டா. டக்குன்னு வரணும்னா எட்டோட எதை கூட்டினா பத்துன்னு வரும், அப்ப ரெண்டு, அப்ப என்னது புள்ளி இங்க என்ன போட்டுக்கணும் ஜீரோ இல்லையா, நீ எப்போதும் போல களி 1.0 ஏன்னா புள்ளி எட்டுன்னு ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்ப 0.8 நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒண்ணுல இருந்து இதை இங்க கொண்டு வரும்போது இது என்னவா மாறும், பத்து. இங்க என்ன ஆயிடும் பூஜ்ஜியம், பத்துல எட்டு போச்சுன்னா என்னது ரெண்டு, இங்க என்ன இருக்குது இந்த புள்ளி, அடுத்தது என்னது பூஜ்ஜியம் வந்துருச்சாடா. நான் ஆன்சரு பி ஆஃப் ஏ டாஷ் வெட்டு பி டாஷ், அதாவது ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.2. புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ.